लक्ष्मी क्षीरसमुद्र राजतनयां श्रीरंग दामेश्वरीं दासीभूत समस्त देव वनितां लोकैक दीपांकुरां என்று அந்த தாயாரை செவித்துக்கொண்டு இன்றைய கல்யாண உற்சவம் திருச்சானூர் கோவில் உள்ளே இருக்கும் கல்யாண மண்டபத்திலிருந்து பத்மாவதி தாயாரின் கல்யாண உற்சவத்தை நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி அருணா இதோ ஸ்ரீனிவாசனை செவித்துக்கொண்டு அந்த பத்மாவதி தாயாருடைய பாஞ்சராத்திர ஆகம விதிமுறைப்படி ஆரம்பமாகும் திருக்கல்யாண மகோத்சவத்தை சேவிக்கலாம். முதலில் விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாசனத்துடன் ஆரம்பமாகும் இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். உலகிலே நமக்கு அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்று கூறப்படும் அந்த வேங்கடவனின் அனபாயினி என்று கூறப்படும் மகாலட்சுமி தாயார் இங்கே பத்மாவதியாக கொலுவீற்றிருந்து இந்த கல்யாண உற்சவத்திலே தினந்தோறும் பக்தர்களை அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். அப்படி அவளுடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே விஸ்வக்சேன ஆராதனை சுத்தி புண்ணிய வாஜனத்தை தொடர்ந்து இப்பொழுது அர்ச்சக சுவாமி ரக்ஷைகளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ரக்ஷா பூஜையை நாமும் செவித்து கொண்டிருக்கிறோம். பத்மாவதி தாயார் லக்ஷ்மி என்றால் வெறும் பணம் காசு சம்பத்து போன்றவற்றை மட்டும் வழங்குபவள் அல்ல. தன்னை நம்பி சேவிப்பவர்களை கூட அனுகிரகித்து அவர்களுடைய இல்லத்திலே தனத்தை வழங்குபவள். அப்படி அந்த மகாலட்சுமியை தான் இப்பொழுது இங்கே பத்மாவதியாக திருச்சானூரிலே கல்யாண கோலத்திலே நமக்கு எழுந்தருளி செய்துள்ளாள். லக்ஷ்மி என்ற பெயருக்கு சம்பத்து ஐஸ்வர்யம் லாபம் விஜயம் க்ஷேமம் தைரியம் பிரயோஜனம் நல்ல ஆரோக்கியம் அபிவிருத்தி இப்படி எத்தனையோ அர்த்தங்கள். அப்படி அற்புதமான அந்த மகாலட்சுமியின் தத்துவம்தான் எத்தனையோ திவ்ய குணங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கைலாயத்திலே ருத்ரனுக்கு பார்வதியாக ஸ்வர்க்கத்திலே தேவேந்திரனுக்கு சச்சி தேவியாக பிரம்ம தேவனுக்கு சரஸ்வதியாக அக்னி தேவனுக்கு ஸ்வாகா தேவியாக இப்படி அநேக உருவங்களில் மகாலட்சுமி இருக்கிறாள் என்று மத்ஸ்ய புராணம் கூறுகிறது. இனி அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் உள்ள இணை பிரிக்க முடியாத சம்பந்தத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்யோன்யம் என்பதற்கு அவர்களே உலகிற்கு உதாரணம். சூரியனுக்கும் அவனுடைய கிரணங்களுக்கும் கடலுக்கும் அலைகளுக்கும் உள்ள தொடர்புகளைப் போல ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனின் திவ்ய சம்பந்தம் கூட நமக்கு எவ்வளவோ அற்புதத்தை தருகிறது. அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே ரக்ஷைகளுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. அந்த ரக்ஷா பூஜை நாமும் சேவிக்கலாம். பக்தவத்சலனான ஸ்ரீ மகாலட்சுமி தேவி கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி உத்திராடம் நட்சத்திரம் கூடிய சுப நன்னாளிலே திருச்சானூரிலே பத்ம சரோவரத்திலே ஆவிர்வவித்தவள். அந்த முக்கியமான சுப வேளைக்கு முன்பே திவ்ய தேஜஸுடன் பிரகாசமாய் சஹசிரதள பத்மம் அதாவது 1000 தாமரைகள் அந்த பத்ம சரோவரத்திலே பாதாளத்திலிருந்து மங்கள வாத்தியங்கள் திவ்ய சங்க நாதங்கள் முழங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுந்து அந்த அற்புதமான தாமரை மலர் ஆவிர்வவித்த பொழுது அவள் எழுந்தருளினாள். ஆக உலக தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணர்கள் கீம்புருஷர்கள் என்று அனைவரும் சேர்ந்து அங்கு வந்து அந்த தேஜோமயமான தாமரை புஷ்பத்திலே உதித்த எழுந்த ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பத்மாவதி தாயார்தான் இங்கே திருச்சானூரிலே கொலுவீற்றிருந்து பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறாள். ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா என்று
அந்த தாயாரை சேவிக்கலாம், தாயாருடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். அவர்கள் அனைவரும் கூட ஆச்சரியப்பட்டு கொண்டு எத்தனையோ விசேஷங்களை பேசிக்கொண்டும் இருக்கையிலே அந்த திவ்ய தாமரையின் நடுவிலே ஆவிர்வவித்தாள் தாயார். Yeah.
Brad.
Bye.
பாராதம் பாராதம் Ah!
வீணாத
Yeah.
மகாலட்சுமி நமஹ. தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே நாம் மாங்கல்ய பூஜையை சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த தாயாருக்கு அணிவிக்க வேண்டிய மாங்கல்யங்களை சுத்த ஜலத்தால் அலம்பி மஞ்சள் குங்குமம் சந்தனம் அக்ஷதை போன்றவைகளால் பூஜை செய்வதே இந்த மாங்கல்ய பூஜை. அப்படி அந்த தாயார் எழுந்தருளும் பொழுது தேவர்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் அனைவரும் கூட சேர்ந்து வந்து அந்த தேஜோமயமான தாமரை புஷ்பத்திலே அவள் உதித்து எழுந்த பொழுது ஏதோ ஒரு அற்புதம் நிகழப்போகிறது என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களாம். அப்படி அவர்கள் அனைவரும் கூட ஆச்சரியப்பட்டு கொண்டு எத்தனையோ விசேஷங்களை பேசிக்கொண்டு இருக்கையிலே அந்த திவ்ய தாமரை புஷ்பத்தின் நடுவிலே கோட்டி சூரியர்களின் ஒளிபோல் பிரகாசமாக உலகிலே உள்ள அழகையெல்லாம் தன்னுள் நிரப்பிக்கொண்டு பத்மபீடத்திலே அமர்ந்து ஸ்ரீ மகாலட்சுமி 16 வயது இள மங்கையாக ஆவிர்பவித்தாளாம். அந்த திவ்ய நிகழ்ச்சியை பார்த்த தேவர்கள் யக்ஷ கிண்ணர கிம்புருஷர்கள் வாயிலே பேச்சுவார்த்தை வரவில்லையாம். அந்த தாயாரின் அழகிற்கு மயங்கி கைகூப்பி சேவித்தனராம். ஆகாயத்திலிருந்து புஷ்பங்களை பொழிந்தனர். தேவ துந்துபிகள் முழங்கின. அழகாக நாட்டியம் ஆடினர். அழகாக சங்கீதத்தை பாடினர். ஜெகன் மாதாவை பலவிதங்களிலே சேவித்தனர். ஸ்ரீ பத்மாவதி தேவியாக நம்முடைய அனைவருக்கும் அனுகிரகம் பொழிவதற்கு எழுந்தருளிய அந்த ஜெகன் மாதா சௌந்தர்யம் வர்ணிக்க முடியவில்லை. சிவப்பு உதடுகளிலே அழகான ஒரு புன்னகையை பாருங்கள். அந்த அழகை பார்த்துதானே அந்த ஸ்ரீமன் நாராயணன் மோகம் கொண்டார். தயா குணத்துடன் நிறைந்த அந்த கண்களிலே எவ்வளவு கருணையை பாருங்கள். அந்த தயா மையின் குளுமையான பார்வையே உலக அனைத்திற்கும் காப்பாற்றுபவள். பத்ம புஷ்கரணி எல்லாம் குளிர்ச்சியானதாகவும் மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாகவும் மாறிவிட்டது. இளம் தென்றல் வீசிக்கொண்டு இருக்கையிலே சின்ன சின்ன மழை துளிகள் ஆகாயத்திலிருந்து விழுந்து கொண்டிருந்தன. அந்த மழை துளிகள் நாராயணனை தொடவே திவ்யமாக பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தாயாருக்கு இதோ மாங்கல்ய பூஜை முடிந்து மாங்கல்ய தாரணத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சானூர் தாயார் பத்மாவதி தாயாரின் திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்யங்களுக்கு அர்ச்சக சுவாமி பூஜை செய்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த மாங்கல்ய பூஜையை நாமும் சேவித்து அந்த பத்மாட்சியினுடைய கருணா கட்டாட்சத்தை பெறலாம். அப்படி அந்த மழை துளிகளானது நாராயணனை தொடவி திவ்யமாக பிரகாசித்து கொண்டு அனைத்து உலகத்து சிருஷ்டி தொழிலுக்கும் மாதிருமூர்த்தியான அந்த ஜெகன் மாதாவை தொட்டதினால் அந்த நீர்த்துளிகள் கூட தம்முடைய அதிருஷ்டத்தை பார்த்து பொங்கி மகிழ்ச்சி அடைந்து இன்னும் பிரகாசித்து கொண்டிருக்கிறதாம். அந்த ஜெகன் மாதா திருக்கழுத்திலே எத்தனையோ திவ்ய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறாள். இருப்பிற்கு இடுப்பிற்கு தங்க வட்டியானும் திருக்கரங்களிலே விலை மதிக்க முடியாத தங்க வளையல்கள் கால்களிலே தண்டை கொலுசுகள்
தன்னுடைய திவ்ய தரிசன பாக்கியத்தால் அங்குள்ள தேவர்கள் அனைவரையும் அனுகிரகித்தாளாம். அப்பொழுது எத்தனையோ ஆண்டுகளாக தன்னுடைய பிரிய சகிக்காக தவம் செய்து கொண்டிருந்த ஸ்ரீனிவாசன் அந்த புஷ்பமாலை அந்த ஜெகன்மாதா அருகிலே சென்று அந்த தாயார் கழுத்திலே புஷ்பமாலையை அலங்கரித்தாராம். சிறிது வெட்கத்துடன் புன்முறுவல் பூத்த அந்த திவ்யமான புஷ்பமாலையை தன்னுடைய பிராணநாதனான ஸ்ரீனிவாசனுக்கு அலங்கரித்தாளாம். தன்னுடைய பிரியசகி ஸ்ரீ மகாலட்சுமி எவ்வளவோ பிரேமையாலும் தன்னுடைய அருகிலே இழுத்து கொண்டாராம் அந்த பகவான். இவ்விதமாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர்களின் திவ்ய தரிசனம் அங்குள்ள புருகு நாரத தும்புரு முதலானவர்கள் மகாபுருஷர்கள் மகாயோகிகள் முனிவர்கள் கண்டு மிகவும் பேரானந்தம் அடைந்தார்களாம். அப்படிப்பட்ட தாயாருடைய திருக்கல்யாண மகோத்சவத்திலே மாங்கல்ய பூஜை முடிந்து மாங்கல்ய தாரணத்தை நாம் சேவித்து இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி லக்ஷ்மி ரமண கோவிந்தா மாங்கல்யங்களே ராஜாவருணம் கல்யாணாத்ராஜகாமிதார்த்தப்ரதாஜனே ஸ்ரீமத்வேங்கடநாதாய ஸ்ரீநிவாசாய மங்களம். கரி அன்யோன்யமுசூடரே சகலமு நெருகின சரசுலே வீரு. ஓ கரி கோகரி அன்யோன்யமுசூடரே சகலமு நெருகின சரசுலே வீரு. ஓ கரி கோகரி அன்யோன்யமுசூடரே சந்திரமுகமு சிருல நாயகுடு கலுவல கண்ணுல கடு ஜூச்சே. செலி சந்திரமுகமு சிருல நாயகுடு கலுவல கண்ணுல கடு ஜூச்சே. செலுவ சூரிய தேஜப்பு பத்தினி மரலா செலுவ சூரிய தேஜப்பு பத்தினி மரலா ஜலஜாக்ஷம்புல சதியுனு ஜூச்சே. ஜலஜாக்ஷம்புல சதியுனு ஜூச்சே. ஓ கரி கோ கரி அன்யோன்யமு சூடரே சகலமு நெருகின சரசுலே வீரு. ஓ கரி கோ கரி அன்யோன்யமு சூடரே தாரணி பிம்பாதரித்தோ ரமணுடு கோரி சிலுக பலுகுல பலிகே.
తారని బింబాధరితో రమణుడు కోరి చిలుక పలుకుల పలికే తోరపు మేఘపు తురుము విభునితో తోరపు మేఘపు తురుము విభునితో ఆరయ మయూరయానయు బలికే ఆరయ కోకరి అన్యోన్యము చూడరే సకలము నెరిగిన సరసులే వీరు ఒకరి కోకరి అన్యోన్యము చూడరే దేహలత ప్రాణనాధుడిటు బొడలి చెమట చెరువుల తడిపే పడతి దేహలత ప్రాణనాధుడిటు బొడలి చెమట చెరువుల తడిపే కడగిన శ్రీ వెంకటగిరిపతితో వర్ధయంత సంవత్సరాషయోజాని సత్య సందివ్యేన దేదిహిరోచనేన విశ్వాబాహి ప్రతిసత్సతశ సంశయంతస్వాగ్నే ప్రజాబోధయేనముచ్చాదిష్టమహతే సౌభాగాయ మాచారిషుపసత్తే అగ్నే బ్రహ్మానస్తే సంతమాన్యే కామగ్నే వృణతే బ్రాహ్మణ మే శివో అగ్నే సంవరణే భవాన సపత్నానో అభిమాదిచ్చస్వే గజే జాహక్య ప్రాయచ్చన్ ఇహైవాగ్నే అధేదారయారయం మాత్వా నిక్రంబోర్వజతో నికారిణా క్షత్రమగ్నే శ్రయమామత్తతుభ్యాపసత్త వర్ధతాంతే అనిష్టతః క్షత్రేణే స్వాయుస్సగరవశ్వమిత్రేణే మిత్రధేజయతస్వ సజాతానాం మధ్యమస్థాయేధిరాజ్ఞామగ్నే విహవ్యో దేదిహ అతినిహ అతిశ్రద్ధచ్చత్యమత్యరాతిమగ్నే విశ్వాహ్యగ్నే దురితసగస్వతాస్వంభ్యగసగవేరగ్గరయిందాః అనాదృశ్యో జాతవేధ అనిష్టత విరాళగ్నక్షత్రవృద్ధిదిహ విశ్వాస ప్రమంజన్మానోషేర్భయ శివాభైరద్యపరే బాహినో హృదే బృహస్పతే సవితర్బోదయేనంగసగ్గసైతం చిచ్చంతరాంగసగ్గశేషాధి వర్ధయేనం మహతే సౌభాగజ విశ్వాయేనమనో మదంతు దేవాః అమత్ర భూయాదజ్యమస్య బృహస్పతే అభిధస్తైరముంజ ప్రత్యోగతమస్యనా మృత్యుమస్మాద్దేవానామగ్నే విటజా సచేభిః ఉద్భయం తమాసస్తరి స్వపశ్యంత ఉత్తరం దేవం దేవత్రా సూర్యమగన్మజ్యోతిరుత్తమం ఊర్ధ్వాస్తు సమిదో భవంత్యోర్ధ్వా శుక్రాసో చీగ్రశ్యగ్నేః ద్యుమత్తమాసు ప్రతీకస్య సోనోః తనూన పాదసూరో విశ్వవేదా దేవో దేవేషు దేవః పథో ఆనత్తమధ్వా కృతేన మధ్వా యజ్ఞన్నక్షసే ప్రేణానో నరాసగ్గసో అగ్నే శుక్రుద్దేవస్ సవిత విశ్వవారః
अच्छा दशवासो वर्णिर्नमस अग्निंगस्सो अधरेषु प्रजत्सु स यक्षदस्य महिमानामग्नेस्सयीं मन्त्रासु प्रजसाः वसुश्चेतुष्टो वसुधातामश्च द्वारो देवैरन्वश्च विश्वेऽम्रतादा दन्ते अग्नेः उरुव्यच सोधाम्ना पत्यमानाः ते अश्चयोषाने दिव्येन योना उषासा नत्ता इमं यज्ञमावतामध्वरन्नाः दिव्या होतारा ऊर्ध्वमध्वरं नोऽग्ने जिह्वामभिगृह्णीतं कृणदन्नसृष्टिं तिस्रो देवैर्बर्हिरदग्गसादन्तिला सरस्वते भारति महीगृह्णान् तन्नस्तुरेव मद्भूतं पुरुक्षस्तुष्ठा सुवीरं राजस्पोषं विश्यातु नाभिमस्मे वनस्पते वा सृजारा नस्पना देवेषु अग्निर्हव्यग्गसामितासोदयाति अग्ने स्वाहा गृहि जातवेद इन्द्राय हव्यम् विश्वे देवा अविरजं जोषन्ता ॐ यदि क्षामतिरे जयते सुप्ताहं प्रचरन्ति सुप्तवेशेरशन्या प्राणाः प्राणादीक्षा प्राणेरेव प्राणान्दीक्षामवरुन्धे पूर्णाहुतिमुत्तमाञ्जुहोदे सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथोऽयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात् ॐ महादेवेय विद्महे विष्णुवत्रेण धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् नारायणाभ्यामिदं नमः प्रयच्छ प्रयच्छ